Hi friends, welcome to my channel. Today we're just going to be about how to make banana flour vada. Hi friends, ellaru eppadi irukinga? இன்னைக்கு வந்துங்க வாழைப்பு வடை பண்ண போறேன். நல்ல கிறிஸ்பியான வாழைப்பு வடை. இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து நறுக்கி கூட போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க இருக்கிறதுனால வாயில் தென்பட்டு கடிச்சிருங்க. அதுக்காக நான் பச்சை மிளகாய் பருப்போடு சேர்த்து அரைக்கிப்பேன். கடலைப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்து, அரை கப் கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறணுங்க. அப்போ தான் ஒன்றும் பாதியமாக நல்லா வரும், வடை கிறிஸ்பியாக வரும். நல்லா ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. 2 to 3 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இந்த அரை கப்பை மிக்சியில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாவை ஆனியனோட நறுக்கி கூட நீங்கள் போட்டு வடை சுட்டுக்கலாம். நான் குழந்தைங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா அதுங்களுக்கு தெரியாது காரம். ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கறி லீஃப் போட்டுக்கிறேன். நான் கறி லீஃப் போட்டு அரைச்சிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் பிச்சு மித்தது பிச்சு போட்டிருக்கேன், இது உள்ளே போயிடும். சாப்பிடும் போதே உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன் நான். தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க, தண்ணியை நல்லா வடி கட்டிட்டு போடுங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். இப்போ இந்த மிக்சி ஜார்லேயே நான் வாழைப்பூ நறுக்கி தயிரில் போட்டு வச்சுருக்கேங்க. ரொம்ப நேரம் ஏன்னா காலையில் நறுக்கிட்டேன் நான் மார்னிங்கே இதை. அதனால் நறுக்கி நீ கொஞ்சம் உப்பும் தயிரும் ஊற்றி தண்ணியில் வாட்டரில் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூ நறுக்கி போட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், உங்களுக்கு கருப்பாகவே ஆகாது. இது நல்லா புளிஞ்சிட்டு இதையும் நான் ஒரு பல்ஸில் ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து அதில் சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரி எல்லாத்தையும் நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள், அதோட மிக்ஸ் ஆகிடும் அப்படியே. நல்லா வேக வைக்கல, நான் பச்சை ராவா உள்ளது தான் நான் வாழைப்பூ போட்டிருக்கேன். ஒரு வாழைப்பூ நான் போட்டிருக்கேன். இதை நல்லா பருப்போட மிக்ஸ் பண்ணிடணும். இதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். கொஞ்சோண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் கருவேப்பிலை போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு வடை மாதிரி இல்லைன்னா லாலிபாப் மாதிரி உருண்டு பால் பாலாக போட்டு கூட குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு. இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிசைஞ்சி வடம் மாதிரி தட்டி போட வேண்டியதாங்க. இது வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக ஆயிடுச்சு நம்ம ஃபில் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சோண்டு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதில் கடலை மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பைண்டிங் ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும். பிடிச்சி நல்லா பால் மாதிரி உருண்டையாக போடலாம், வடம் மாதிரியும் தட்டி போடலாம். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். இதில் நீங்கள் ரெட் சில்லி கிரீன் சாரி கிரீன் சில்லி வேணும்னா இதில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியனோட நீங்கள் வேறு இதில் சில்லி பவுடரோ கரம் மசாலாவோ எதுவுமே தேவையில்லை. இது என்னென்னா வாழைப்பூ, வாழைப்பூ தான் டாமினேட் பண்ணணும், அதிகமாக இருக்கும் வாழைப்பூ. வாழைப்பூ அப்போ தான் அந்த வாழைப்பூவோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாப்பிடும் போது அந்த வாழைப்பூவோட டேஸ்ட்டு வந்து நல்லா வரும். அவ்வளோதான். இது நல்லா உருண்டை உருண்டையே இப்போ நல்லா இப்போ இப்படி எடுத்து நல்லா பால் மாதிரி இப்படி தட்டி இப்படி இப்படி உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்து அழுத்து இப்படி போட்டுற வேண்டியதான். வடையாக போடுறதான். உங்களுக்கு பாலாக வேணால் உருண்டை உருண்டையாக பால் பண்ணி குழந்தைங்களுக்கு லாலிபாப் மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வடை போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் ஆயில் வச்சுருக்கேன். இதில் நல்லா நான் பால் பாலாக உருட்டி போட்டிருக்கேன். நல்லா உடனே திருப்பக்கூடாது, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சிட்டு திருப்பினீங்கன்னா நல்லா உடையாமல் வரும். எந்த ஆயில் ஐட்டமும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஏன்னா உடனே அப்படியே ஆயில் எல்லாம் உடஞ்சி பிரிஞ்சு போயிடும், அப்படியே எண்ணெயில் பிரிஞ்சிடும். அதனால 2 செகண்ட் வச்சுட்டு திருப்பி போட்டால் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சி. நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஏன்னா ஹையில் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரம் பிளாக் ஆகிடும், உள்ளே வந்து மாவாகவே இருக்கும் அந்த கடலைப்பருப்பு. அந்த நம்ம ஏன்னா ராவாக தான் போட்டிருக்கோம் அந்த வாழைப்பூவை. இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதோட துவப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் நல்லாவே செஞ்சு கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸு வாழைப்பூ எப்பப்போ கிடைக்குதோ இந்த மாதிரி நீங்கள் லாலிபாப் மாதிரி இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா
அதுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து வேறு இஞ்சி மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து மசால் வடை மாதிரி ஆகிடும். உங்களுக்கு வாழைப்பு வடை அந்த இதே இருக்காது. இப்போ நான் வந்து வடை மாதிரி தட்டி போட்டுக்கிறேன். ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாகவும் வேணாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல். மசால் வடை கொஞ்சம் திக்காக இருக்கும், இது கொஞ்சம் அதோட கம்மியாக கொஞ்சம் போட்டிங்கன்னா லேயரு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிடும்போது பிடிக்கும், குழந்தைங்களுக்கு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் அடுப்பாங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவே சுவை மாறட்டும், மீண்டும் சந்திப்போம். பாய்.